வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி அவங்க அதே கேட்கல. ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம என்னென்ன தேவைகளோ அது அத்தனையுமே இங்கேயே வச்சாச்சு. இன்ஜினியரான்னு கேட்டிருந்தாங்க, எக்ஸாஸ்ட் இல்லையாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, அது நிறையா செடிமெண்ட் ஆகிறப்ப டக்குன்னு இது எடுத்துகிட்டு சில இடங்களில் வர்ற மாதிரி இருக்குது. என்ன பேசித்தானே பண்ணுறாங்க அந்த இடத்துல. இதுவே ஆனால் சூப்பராக சூட் ஆகிடுச்சு. இல்லை கிட்டே வந்து பேசுகிறேன், நீ அந்த ஃபோக்கஸாக என்ன பார்த்துட்டு நீ வேற எங்கேயும் பார்த்து பேசிகிட்டு இருக்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அகில வந்து இது ஃபுல் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறாங்க. இல்லை, நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, புது வீட்டு கிச்சன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க மக்கள். ஸோ அதனால் சில மெஷர்மெண்ட்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவுக்கு, அதாவது புது வீட்டு கிச்சன் பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோவுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எங்களுக்கு வந்து அது ஒரு பெரியவங்களா இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு பெஸ்ட் விஷயம் அப்படின்னு. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு புது வீடு கட்டினா எப்படி அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நாளுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த ஒரு விஷயம். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆமாம், எங்கள் எல்லா மெம்பர்ஸ் சார்பாகவும் நாங்கள் வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரெண்ட் யார் யாரெல்லாம் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆமாம், அதுபோக நிறைய பேர் வந்து நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லியிருந்தீங்க, நிறைய சஜஷன்ஸ், நிறைய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதில் ஒரு கேப் ஒன்று போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் கூட அந்த ஐடியா யோசிக்கல நாங்கள். ஓகே, நான் கேட்டிருக்கேன் அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல ஐடியா. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள். ஸோ அதுக்கும் நன்றிகள் பல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதே மாதிரி நிறைய கேள்விகள் வந்துருந்து, நிறையா கொஞ்சம் புரியல, இப்படி இப்படி சொல்லுங்கள், என்ன அளவு அப்படிங்கிற மாதிரிலாம். பிரதான க்வெஸ்சன் வந்து கிச்சனோட அளவு என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க இல்லையா. ஆமா, இப்போ நாங்க வந்து எல்லா அளவுகளுமே இப்ப நாங்க கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 99% உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி, என்ன காரணம் அப்படின்னா வாஸ்து அப்படிங்கறதுனால ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க ஒரு வேரியேஷன் வச்சிருப்பாங்க. அதனால நாங்க பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து டீடைல்ஸா இல்லாம இப்ப வந்து ஒரு அவங்க ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10.8 அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா நாங்க வந்து அந்த 11 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிச்சனோட இந்த நீள் போக்கில் உள்ள அளவு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் நார்மலாகவே காட்டலாம். 16 நீளம், அதாவது கிச்சனும் டைனிங்கும் சேர்த்து ஒரே லெங்க்த்து வந்து 16 வந்து நீளம் இது. அதில் வந்து கிச்சன் மட்டும் நிறைய பேர் வந்து கிச்சன் மட்டும் என்ன அளவு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா இதோட நீளம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அரவுண்டு ஒரு 6.5 இங்கேருந்து இது வரைக்கும் இந்த சிங்க் வரைக்கும் வச்சிங்களேன், 6.5 to 6.8 அந்த ரேஞ்சு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் ஒர்க் ஸ்பேஸ், இந்த நடுவில் நின்று ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 3 தாராளமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ எனக்கு வந்து நிறைய மேக்ஸிமம் நான் வந்து தான் கிச்சன் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேர் அப்படியே வந்தால் எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அக்கா அவங்க தான் நிறையா வருவாங்க. ரொம்ப அதுவுமே வந்து அவங்க கிட்ட வந்து பேச அவங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு லீவு அப்படின்லாம் கிடச்சி வர்றதுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் வர முடியும். ஸோ மேக்ஸிமம் இந்த கிச்சனில் வந்து நான் பேசுவேன், எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். என்ன எப்படி பார்த்தாலும் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறது, மேக்ஸிமம் எப்படி ஆக்குபை பண்ணிக்கிறது அப்படிங்கிற பிளானில் தான் இது உருவானதே. ஆமாம், சில பேர் வந்து இந்த ஒரு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் கேட்டிருப்பாங்க. இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள், ஈவன் தான் இப்போ பொருள் இல்லைனாலும் நம்ம பொருள் வச்சதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்க போகுது, வெளியில் வந்து எதுவுமே தெரிய போகிறதில்ல அப்படிங்கிறப்ப இந்த ஸ்பேஸ் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இது போதுமான ஒரு அளவு தான். இப்போ என் ஹைட்டு உள்ள ஒரு ஆளுகள் வந்து நீட்டாக நின்று அருமையாக சமைக்கலாம், அந்த மாதிரி தான் பார்த்தீங்களேன். அடுத்தது வந்து இந்த டேபிள் டாப்பை பொறுத்த வரைக்கும் இதோட லெங்க் என்ன, இது இது என்ன, இது இது என்ன, இது 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 என்ன, நீளமா அகலமா, அது இப்படி வர்றது நீளம் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2 24 இன்ச் இதோட நீளம். அதாவது நம்ம வச்சு பார்க்கறத பொறுத்து
நீங்க வந்து அந்த சைடுல இருந்து நின்னு பாத்தீங்கன்னா 16 அடி நீளம் அப்படின்னு சொல்றோம். அப்படி 16 அடி நீளம்னு சொன்னீங்கன்னா அது 2 அடி அகலம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால நீங்க வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து அந்த பிரெத் அந்த லெந்த் வந்து நம்ம மாத்தி சொல்லுவோம். சோ இப்ப நீங்க அடுப்பு வைக்கக்கூடிய அந்த அளவு நீளம் இருக்குது, ஓகேவா? அகலம் பாத்தீங்கன்னா 28 இன்ச் இருக்கு, அதாவது 14 இல்லை நான் அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நான் இது இதில் தானே சொல்கிறேன். அப்படி இப்போ இது வந்து 24 அப்படிங்கிறப்போ அடுப்பு இப்படி வைக்கிறப்ப இது 14. இது நம்ம சைடில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ தெரியும், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது நாங்கள் அங்கே அந்த அளந்த வீடியோ உங்களுக்கு சைடு தெரியும், அதை பாருங்கள். 14 இன்ச் வந்து இந்த அளவு, இந்த அளவு வந்து 28 அப்படிங்கிறப்ப இது டோட்டலாக வந்து 24 அப்படிங்கிறப்ப நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுப்பு வந்து 14 அடிக்கும் சென்டர் வச்சா நல்லா நீட்டாக முன்னாடி ஸ்பேஸ் நல்லா நீட்டாக கிடைக்கும். அதனால தான் அந்த 28 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக இந்த சிங்க்குக்கு இங்கேருந்து சிங்க் வரைக்கும் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா 5.5 அடி இருக்குது. 5.5 அடி இருக்குது. அதில் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா 28 இன்ச் அப்படின்னா 2.5 அடி தான் அடுப்பு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி இருக்குது. அதில் அட்ஜஸ்ட் இந்த பக்கம் ஆயில் வைக்கிறதுனா இந்த பக்கம் உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அதனால் ஆமாம் அந்த மாதிரி விஷயத்துக்கலாம். அது மாதிரி இங்கே பாத்திரத்தை அந்த பக்கம் கூட வச்சுக்கலாம், அந்த சிங்குக்கு அந்த பக்கம் பாத்திரம் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு வந்து அந்த வீட்டில் பழைய வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய அந்த டேபிள் டாப்போட அளவும் அதே அளவு தான். ஸோ 2 அடி அப்படிங்கிறது நார்மலா எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு அளவு தான். ஆமா, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த கேப்சர் பண்ணது வந்து ஃபுல் வியூ வந்து ஓவராலாக அந்த கேமராவில் வந்து கேப் பண்ணப்போ உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சிருக்குமோ என்னமோ அப்படிங்கிறது தெரியல எனக்கு. தெரியல, இது நல்ல அகலமான இப்போ நான் இப்போ நின்று நீங்கள் அந்த ஒரு ஆள் பக்கத்தில் நிற்கிறப்ப இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அளவும் எல்லாமே புரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் இப்போ நான் இந்த மாதிரி சொல்லிடலாம், டைரெக்டாகவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. அப்போ சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க, கவுண்டர் டாப் நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சுருந்தா கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போக போக ஒர்க் பண்ண உங்களுக்கு அப்படி தெரியும் அப்படின்னாங்க. பட் நாங்கள் வந்து எல்லாமே அளவுகள் பார்த்து என்னென்ன எங்கெங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி பண்ணதால் அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு மேல வரைக்கும் ஒட்டிருக்கீங்க, லாஃப்ட்ல வந்து என்ன பண்ணிருக்கீங்க, உள் பக்கத்துல வந்து ஒட்டிருக்கீங்களா இல்ல என்ன? திறந்து காட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டைல்ஸ் வந்து வால்ல மட்டும்தான் ஃபுல்லா ஒட்டியிருக்கோம், லாஃப்ட்டுக்குள்ள வந்து பிளைன் செவரு தான், உள்ள பெயிண்ட் அடிச்சு அந்த வேலை மட்டும் நடந்திருக்கு. பட் இந்த யூனிட்லாம் வந்து டைல்ஸ் மேலே தான் வச்சிருக்கோம். இதெல்லாம் பாக்ஸ் டைப்ல வர்றதால இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாக்ஸ் டைப்ல, பின்பக்கம் வந்து டைல்ஸ் தான் இருக்கு, மேல லாஃப்ட் மட்டும் உள்ள வந்து பிளைனா வால் தான். பின்னாடி செவரு இங்க விட்டு லாஃப்ட் வருது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருதுங்கிறதால இங்க மட்டுமா டைல்ஸ் விட்டுவாங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து மேலே உள்ள லாஃப்டை தான் கேட்டாங்க, அது ஓகே. அப்புறம் வந்து அங்கே அன்னபூர்ணி படம் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு டைல்ஸில் ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டைல்ஸில் நம்ம பார்த்த அன்னபூர்ணி வந்து அந்த முகம் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடித்தமா இல்லை. ஆமாம். ஸோ இன்னொன்று, நீங்கள் அங்கே நம்மளோட வீடியோஸில் பிகினிங்கில் வர்றது அந்த வீட்டில் நீ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், அந்த முகம் வந்து அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எங்கள் டைல்ஸில் வந்து அமையல, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் சூஸ் பண்ணுறது ஒன்று இல்லையா? இப்போ நம்ம அதே மாதிரியே ஒரு அன்னபூர்ணி படம் தேடி அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா எங்கே மாட்டுறது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை எங்கே மாட்டணும், அதுக்கு வந்து ஒரு கிளிப்போ இல்லை ஆணி அடிக்கிறதோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கூட செஞ்சுக்கலாம். டைல்ஸில் ஒட்டலாம் தான் நாங்களும் பார்த்தோம், பட் எங்களுக்கு அது வந்து பிடித்தமா இல்லை. ஓகே. அப்புறம் அந்த இது தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஒட்டுறது ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுவாங்க, அது இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்லிடு. இல்லை எனக்கு இந்த
டாப்போட அந்த ஒரு அழகான அமைப்பு வந்து அந்த பீடிங்னால போயிருமோ அப்படின்றது. மோர் ஓவர் நான் வந்து எங்க வீட்டுல இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த கிச்சனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டோட கிச்சன்ல இருக்கக்கூடிய மேடையும் பீடிங் கிடையாது. நான் அப்படிதான் பழகிருக்கேன். எனக்கு அந்த பீடிங் வந்து இல்லைன்னா தண்ணி சிந்திருமோ அப்படிங்கிற பயம் இல்லை. ஏன்னா மேக்சிமம் அப்படி ஒரு நாள் கூட சிந்தினது கிடையாது. ஆமா, அதுல வந்து இன்னொரு விஷயம் அதுல என்ன அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ இப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தொடச்சிடுறோம். ஓகேவா, நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டில் நம்ம இது வரைக்கும் வந்ததில்லை, அப்படியே இருந்தாலும் தண்ணி வந்து இங்கே தொடச்சிடுறோம். அப்படி ஒரு அமைப்பு நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கேன், உப்பு தண்ணி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல வந்து தேங்கி நாளடைவில் ஒரு வெள்ளையான ஒரு அமைப்பு இந்த பக்கம் ஃபுல்லாக வரும் கண்டிப்பாக. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இங்கே வச்சுட்டாலும் சரிங்க, தண்ணி கீழே வராது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தொடச்சிட மட்டும் கொஞ்சம் லேட்டாக பண்ணணும்னு வச்சுக்கேன், அந்த உப்பு தண்ணியால் இந்த வெள்ளையான ஒரு அமைப்பு படிகிறது வந்து இங்கே வரும். இன்னொன்று சொல்கிறாங்க, அது நிறையா செடிமெண்ட் ஆகிறப்ப டக்குன்னு இது எடுத்துகிட்டு சில இடங்களில் வர்ற மாதிரி இருக்குது. என்ன பேஸ்தானம் பண்ணுறாங்க அந்த இடத்துல அது ஒரு சொன்னாங்க, பட் எனக்கு அது எப்படிங்கிறது முழுமே தெரியல. ஸோ இது எல்லாமே கலந்துருக்கிறதால சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த இடத்துல மாடுலர் கிச்சன்ங்கிறது எங்களுக்கு 100% புதுசு. அப்போ அந்த பயன்படுத்தும் பொழுது நமக்கு தேவைப்படுமா அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும். அது ஒண்ணு. ஸோ அதனால வச்சுட்டு எடுக்கிறது தான் நமக்கு சிரமம். வைக்காம அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கலாம். நான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 90% அதை வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்புறம் வந்து இந்த கவுண்டர் டாப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இடம் ஒதுக்கிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கொஞ்சம் மேபி இந்த இடத்த சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. கவுண்டர் டாப்புக்கு மேலே உள்ள இடத்த கொஞ்சம் நிறைய யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இது ஒன்று தான் இந்த பக்கம் பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூரிஃபையர் வர்றதுக்கு உண்டான பிரச்சனை கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துல நிறையா வச்சாக்க அது ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம என்னென்ன தேவைகளோ அது அத்தனையுமே இங்கேயே வச்சாச்சு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வைக்க போகிறோம் எங்கெங்க வைக்க போகிறோம் எல்லாமே சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் அதுக்கு மேலே வந்து பொருள் தேவைப்படாது. அதனால தான் இந்த ஏரியாவை மேபி அவங்க இதுதான் சொல்கிறாங்கன்னு நினச்சி நான் சொல்கிறேன், இந்த ஏரியாவை அதனால தான் ஃப்ரீயாக விட்டோம். அது தவிர அங்கேருந்து வீடு வீடோட மற்ற பகுதியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு லுக் வந்து நல்லாயிருக்கும். இன்ஜினியர்லாம் கேட்டிருந்தாங்க, இன்ஜினியர்லாம் கிடையாதுங்க, நம்ம நம்ம பிசினஸ் வேற. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அதான், மற்றபடி வேற ஒன்றும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து ஒரு வியாபாரத்துக்கு போனா நான் வந்து ஓகே வீடு ரூம் இருக்கு அப்படிங்கிற லெவலோட பார்த்துட்டு வருவேன். அவர் வந்து என்ன மாதிரி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஈவன் பட்டி முதல் கொண்டு எல்லாம் கரெக்டாக அது வந்து அமைஞ்சிருக்கா, அதே மாதிரி எவ்வளோ நீளம் வச்சிருக்காங்க, எவ்வளோ அகலம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் கரெக்டாக ஒப்பே இருக்கா அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. பட்டியிருக்காங்க அதில் தான் அவ்வளவு அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில். ஏற்கனவே நான் அந்த விளாக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறப்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ சொல்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையல. அதனால் இப்போ சொல்கிறோம், நான் வந்து இன்ஜினியர் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் வந்து வேற. அதே மாதிரி நான் நம்மளுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் நம்ம வீடு வந்து எப்படி அமையணும் அப்படிங்கிற ஆல்வேஸ் ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு எல்லாமே வந்து நமக்கு அமைஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நீ அந்த ஃபோக்கஸை என்ன பார்த்துட்டு நீ வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்க. என்ன பார்த்து என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி பண்ணணும்னு தெரியும். ஏன்னா கையில் பொம்மை மாதிரி வச்சிருக்கேன், அவளை நான் ரோபோ மாதிரி வச்சிருக்கேன் மற்றபடி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வகையில் வந்து இது ஃபுல் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு இது எதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு அவ்வளோ தெரியும் இந்த வீடியோ கேமரா. அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த கிட்டவா இங்கே வந்து இப்போது டைல்ஸுக்கு முன்னாடி இன்னொன்று எனக்கு ஒரு கேள்வி, சிம்னி வந்து இங்கே வைக்க முடியுமா? இந்த இங்கே வைக்கல, இந்த எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப ஆயில் படுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணல. பட் வந்து இவ்வளோ பெரிய ஜன்னல் இருக்கிறப்ப அந்த பிசு பிசுப்பு தன்மை வராது அப்படிங்கிறது எங்களோட ஒரு ஏன்னா இந்த இதே மாதிரி தான் பெரிய ஜன்னல் அவங்க இடத்துல அவங்க கிச்சன்ல வந்து எங்கேயுமே பிசுக்கிருக்காரு. அவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் நல்ல காத்து வந்து ரொம்ப அருமையா போயிட்டு வரும். அதான் எங்க அக்கா வீட்டுல ஷியாமா ரமேஷ் பாபு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அவங்க வீட்டுல ரமேஷ் பாபு என்னுடைய ஓன் பிரதர். அவங்க வீட்டுல வந்து அந்த மாதிரி பெரிய கிச்சன் தான், அங்க சிம்னி கிடையாது, ஈவன் எக்ஸாஸ்ட் கூட கிடையாது. அதனால ரொம்ப நல்லா நல்லா ஏற்கனவே எக்ஸாஸ்ட் இல்லையா அங்க தெரியலது. ஆக்சுவலி இங்கே வந்து இப்படி காற்று வந்து இப்படி போகிறதால நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு நம்புகிறோம். இந்த சிம்னி வச்சா உங்களுக்கு
கிடையாது. இந்த மாதிரி வந்து அது டிசைன், ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு டைலோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து போய் இவ்வளோ பெருசு இருக்கு. ஸோ இது வந்து அதனுடைய டிசைன் அப்படி இருக்கு. இந்த இடத்துல பள்ளம் இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் வந்து கஷ்டம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா டைல்ஸ் வந்து அதுவும் கிளாசி டைல்ஸ் இல்லை, அது ரொம்ப பள்ளமா இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பள்ளமா இல்லை. அப்படி அதாவது நீங்கள் ஒரு டைல்ஸுக்கு நூ டைல்ஸுக்கு நடுவில் கேப் இருந்தால் அதில் அழுக்குன்ற மாதிரி இதில் அப்படி இல்லை. அது ஒரு மாதிரி நல்லா கிளாசியாக தான் இருக்கு. அப்படின்னு ஒரு துணை தொடச்சா வந்து அது போயிடும், அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கு. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணும்போது அப்படியும் நமக்கு கிளீன் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டைல்ஸையும் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய கேள்வி வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்லணும். ஃப்ரிட்ஜு ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரெண்டு பிளேஸ் தான் நமக்கு வந்து கரெக்டாக சூட்டபுளாக அமைஞ்சது. ஒன்று இந்த க்ரோக்கரி யூனிட் பக்கத்தில் வந்து வைக்கிறது. இன்னொன்று நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாஷ் பேசினுக்கும் சிங்க்குக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை கொடுத்துருந்தோம்னா இந்த ஒரு அழகாக கண்டினியூட்டி இருக்காது, கட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இங்கே கொடுத்தோம். இதுதான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டான பாந்தமான இடமா மனசுக்கு தோணுச்சு. ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜு, நீங்கள் ஃப்ரிட்ஜு டூர் நம்ம பழசுது அது பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை தேவையெல்லாம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அந்த ஃப்ரிட்ஜு தான் நம்மள்ட்ட இருக்குது. டபுள் டோர் உள்ளது, டபுள் டோர் தான் இது. ஆமாம், டபுள் டோர் உள்ளது. அது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ அதை மெஷர் பண்ணி இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி யூசேஜுக்கு வர்றப்போ எப்படி இருக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப. ஆமாம், அப்படி வந்துட்டு இப்படி இருக்கலாம், அது எப்படின்னு பார்த்துக்கலாம். விஷயமா இருக்காது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டேண்டம் பாக்ஸ் அப்படிங்கறத பத்தி அந்த என்ன மெட்டீரியல் என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு அங்கே காட்டுறேன். டேண்டம் பாக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இந்த மெட்டீரியல் இது முன்னாடி கீழே உள்ளது, இந்த முன்பக்கம், இந்த கீழே உள்ளது, பின்பக்கம் எல்லாமே நம்ம பிளேவுட், நம்ம பிளேவுட்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. இதில் மெயினான விஷயம் என்னென்னா இந்த இந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா, இதை தாங்குற இடம். இது இது உள்ளே போகிற அந்த ரன்னர் ஸ்லைடிங் அதெல்லாம் தான் மிஷின் அந்த டேண்டம் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. இந்த மூணு, இந்த பிளேவுட்டு, இந்த பிளேவுட், இந்த பிளேவுட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா ஒருங்கிணைச்சு நம்ம அந்த இந்த செட்டப்போடு ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடியது தான் வந்து டேண்டம் பாக்ஸ் அப்படிங்கிறது. அந்த பொருள் வைக்கிறதுக்கானது இந்த இந்த இது வந்து உங்களுக்கு கம்பெனி கம்பெனி வேறுபடும். நாங்கள் போட்டது வந்து அன்றைக்கி சொன்ன மாதிரி ஹெட்டிக் பிராண்டில் போட்டிருக்கிறது. இது இது உள்ளே வந்து உங்களுக்கு தெரியாது, உள்ளே இந்த போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா அதுக்கு உண்டான அந்த ரன்னர் அந்த அமைப்பு ப்ளஸ் இந்த மூணு பலகைகள் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் டேண்டம் பாக்ஸ் அப்படிங்கிறது. நிறைய கம்பெனிகள் அதில் இருக்குது. ஸோ அந்த டேண்டம் பாக்ஸ் வந்து வெயிட் தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று நிறைய டைப் சொல்லுவாங்க. 30, 45, 75 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆமாம், அது நிறைய இருக்குது. நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து. ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ட்ரன்ஸை வந்து உங்கள் டைனிங் ஹால் கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வந்து ப்ராப்பராக காட்டலை அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ காட்டுறோம் பாருங்கள். நான் அன்றைக்கி வந்து அந்த டைல்ஸை சொல்லிவிட்டு உள்ளே போனதால் உங்களுக்கு அது இப்படி தெரியாமல் இருக்குது. மேலே இது வீட்டோட இன்னொரு ஏரியாவிலேருந்து அப்படி நம்ம உள்ளே போகிறது இப்படி தனியாக செப்பரேட் பண்ணி காட்டிடுறோம். அது உள்ளே அப்படியே போனாக்க அழகாக நம்மளுடைய டைனிங் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுறோம். டைனிங் ஹால்லேருந்து அப்படியே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த கிச்சனுக்கு போயிடுறோம். இதுதான் ஸோ ப்ராப்பராக காட்டியாச்சு இன்றைக்கி. அப்புறம் அந்த லேமினேஷன் அது என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து க்ரீன் லேம் இல்லையா, க்ரீன் லேம் நல்ல தெரிஞ்ச பிராண்டு தான், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பிராண்டில் உள்ள அந்த லேமினேட்டிங் ஷீட்டு தான் அது, க்ரீன் லேம் அப்படிங்கிறது. 1mm திக்னஸ் உள்ள அந்த மைக்கா ஷீட் ஆக்சுவலி அதே மாதிரி ப்ளைவுட் என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நாங்கள் சொல்லி கிட்ப்ளே
7-10 grade. BWP, Boiling Waterproof Plywood. Kit Play brand, தெரிஞ்சிருக்கும் நல்ல ஃபேமஸான பிராண்ட் தான். 7-10 grade. அது என்ன ரொம்ப நாள் அப்படியே அது மெரைன் பிளைவுட்னு சொல்லுவாங்களா அது? ஆமாம், அதாவது தண்ணியிலேயே அப்புறம் பாயிலிங் வாட்டர்லேயே ஊற வச்சுருந்தாலும் அது எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்கிறாங்க. அது மேலே ஒரு ஐஏசி முத்திரையோடு தான் வருது அது. அந்த மாதிரி ஒரு முத்திரை தான் ஸ்கேன். ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல சொல்கிறேன். ஸோ அதுதான் அந்த பிளைவுட் வந்து, அதுதான் பிளைவுட்டு இது மேலே போட்டிருக்கு. அந்த மைக்கா வந்து அந்த லேமினேட் பண்ண ஷீட்டு வந்து க்ரீன் லேம். ஓகே, ஆக்சுவலி வந்து நிறைய வெரைட்டிஸ், ஏகப்பட்ட டிசைன்ஸ், ஏகப்பட்ட கலர்ஸ், மேட் ஃபினிஷ், க்ளாசி ஃபினிஷ், அதில் வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க நிறைய ஆல்பம் மாதிரி, ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி கொண்டு வந்து வைட்டாக ஏகப்பட்டது, அவ்வளவு பொறுமையாக நல்லா காமிச்சாங்க. அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வந்து, அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் செலக்ட் பண்ண மெட்டீரியல் வந்து அப்போது கிடைக்கல. செகண்ட் டைம் நாங்கள், ஆமாம் ஆக்சுவலி இது வந்து இந்த கிரே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணதில்லை, செகண்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணது அவங்க சொன்ன மாதிரி அவைலபிளாக இல்லாததால் செகண்ட் டைம் செலக்ட் பண்ணது. இதுவே ஆனால் சூப்பராக சூட் ஆகிடுச்சு. இல்லை ரொம்ப ரொம்ப கரெக்டாக பார்த்து பார்த்து இந்த டைல்ஸுக்கு, அந்த டைல்ஸில் இருக்க கிரேவும் இதுவும் சூஸ் ஆகும், நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணது தான் இது. அது அதுக்குரிய டைமை கொடுக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அப்புறம் வந்து இந்த இந்த இதுக்கும் இந்த மரத்துக்கு இந்த விண்டோவோட வுட்டுக்கும் வந்து நீங்கள் கிரேவே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது கொஞ்சம் இப்போ நீங்கள் பாருங்களேன், இது வந்து இந்த கலர், இது ஒயிட்டு, திரும்ப இது வர்றப்ப இது கிரேவாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு இது வந்து அந்த வுட்டு தனியாக எடுத்து காட்டுறது அப்படிங்கிறது எனக்கு இந்த கலர் கொடுத்தா தான் அப்படி தனியாக தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிற ஐடியா ஓகே, நல்லா இருந்துக்கலாம். பட் நாங்கள் ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். அந்த வுட்டு அப்படிங்கிறத தனியாக மற்ற இடத்துலேருந்து இப்படி பிரித்து காட்டுறதுக்கு இந்த கலர் கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதால தான். மோரோவர் எங்களுக்கு மேட்சிங்காகவும் இருக்கும். மற்ற இடங்களில் நாங்கள் பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த வுட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா வால்நட் கலர். ஸோ அதனால அதே மாதிரி இருக்கக்கூடிய கலரே நம்ம எல்லா விண்டோஸும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணோம். அதாவது விண்டோவோட மெட்டீரியலை பொறுத்து தேக்கு பயன்படுத்திருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அதனுடைய கிரெயின்ஸ் வந்து நல்லா தெரியணும், நேச்சுரலாக எடுத்து அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுனால கலர்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணல. நேச்சுரல் கலர் தான் பாலிஷ் கொடுத்ததோடு சரி. மற்ற இடங்களில் பயன்படுத்திருக்கக்கூடிய வுட்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடிய வுட்டு தான். ஸோ அதனால் நம்ம அதை அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்கள் பேசுகிறப்ப அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி. ஸோ அந்த கலர் வந்து எங்களுக்கு மற்றதோட மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த வால்நட் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு நிறைய பேர் கேட்டிருந்தது, இந்த டைல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்ன பிராண்டு என்ன நம்பர் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து கஜாரியா. இப்போ சைடில் நான் இப்போ உங்களுக்கு போடுற அந்த நம்பரை வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். கஜாரியா பிராண்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ அது ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு மெயிலும் வந்திருந்தது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்து வேற வந்து, ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எல்லாம் வந்துச்சு, நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, எப்போ இந்த புது கிச்சனில் நீங்கள் சமைக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னும் பிளான் பண்ணல. எங்களுக்கு உண்டான டைம் எப்படி எங்களுக்கு அவைலபிள் இருக்குது, எப்போ ஏன்னா ஃபேமிலி ஷிஃப்டிங் ஆகுறது, எப்போ அந்த சுச்சுவேஷன்ஸு, ஏன்னா டக்குன்னு ஷிஃப்ட் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. அதனால் வந்து அது இப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அதை பார்க்கலாம். அதை வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இது நடக்க போகிறதில்ல, அதை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அப்புறம் சமையல் வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படி தான் நினைக்கிறேன், ஏன்னா சமையல் பண்றது ஒன்றும் விஷயம் இல்லை, ஃபுல்லாகவே வர்றதுங்கிறது நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம எப்போங்கிறத நாட் இட் டிசைடட், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பட்ஜெட், இந்த கிச்சனுக்கு என்ன பட்ஜெட் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஆமாம், இப்போது இந்த ஃபுல் செட்டப்புக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபிட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1350 1450 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபிட்டுக்கு இந்த செட்டப்புக்கு. அதாவது அந்த BWP, கிட்லை, ஆமாம் ஆமாம், ஹெட்டி கிஞ்சர்ஸ், ஆமாம் எல்லாமே சேர்த்து சொல்லுவோம். ஆமாம் எல்லாமே சேர்த்து சொல்லுவோம், எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். ஆமாம் வரலாம், ஆமாம் வரலாம் இல்லை அதான் அதான் அந்த ரேஞ்சு. இப்போ ஸ்கொயர் ஃபிட்டுக்கு அந்த இது நம்மளது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு
ஒரு ஒரு 100-120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து டோட்டலாக வந்து இன்டீரியர் டோட்டலாக வீடு ஃபுல்லாக பண்ணுறப்ப தனித்தனியாக பிரித்து பார்க்கல. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இதை. நாங்கள் அந்தந்த சமயத்தில் வந்து எனக்கு அது பிரேக்கப் தெரிஞ்சுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறப்போ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. பட் ரேட் வந்து அதுதான், அந்த ரேட்டு தான். சில ஹிஞ்சஸ் சில இடங்களில் போட்ட ஹிஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்தது. அதாவது இந்த ஆயில் புளோட்டில் சில விஷயங்கள்லாம் பண்ணோம், நாங்கள் எக்ஸ்ட்ரா சில ஹிஞ்சஸ் போட்டோம், அது மட்டும் சில கொஞ்சம் கூட வந்தது. ஸோ மொரார்லஸ் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தான் வச்சுக்கங்களேன். 1400 to 1500 வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இது ஃபுல்லாக எல்லாம் பிராண்டட் ஐட்டமாக போடுறப்போ இதுதான் இந்த கிச்சனுக்கு ஆன செலவு. எனக்கு வந்து இது ரொம்ப ஹியூஜ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதையும் பாருங்க நடுவில் அவங்களோட நம்பருக்கு கீழே கொடுத்துருந்தோம் அந்த வீடியோவில். அப்பயுமே சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோக்கு கீழேயே அந்த நம்பர் இருக்குது. முடிஞ்சால் நான் இந்த வீடியோக்கு கீழேயும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிச்சன் பொறுத்தி நிறைய பேர் கேட்ட விஷயங்களை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்தாப்பில் இந்த கிச்சனில் என்னென்ன வேறு விஷயங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா அதுக்குண்டான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து இந்த கிச்சனில் வந்து ஒரு புது விஷயத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye.